தமிழ்நாட்டில் முதல் முறையாக மோப்ப நாய்கள் பிரிவில் ரெண்டு பெண் காவலாளிகளை கோவை மாநகர காவல்துறை நியமனம் பண்ணியிருக்காங்களாம். கோவையில் எப்போல்லாம் கொலை போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுதோ அப்போது குற்றவாளிகளை அடையாளம் காணணும் அப்படின்றதுக்காக காவல்துறையோட மோப்ப நாய்களும் செயல்படும் இல்லையா. ஸோ அந்த டைமில் மோப்ப நாய்களை வச்சு என்ன தடயங்கள் கண்டுபிடிக்கலாம், குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி மோப்ப நாய்களை பயன்படுத்துவாங்க. நாயோட வேகத்திற்கு ஏற்ப ஓடும் வகையில் ஆண் காவலர்கள் மோப்ப நாய்களுக்கு பயிற்சி அளித்து அதுகளை கையாண்டுட்டு வர்றாங்களாம். இந்த நிலையில தான் தமிழகத்தில் முதல் முறையாக கோவை மாநகர காவல்துறை மோப்ப நாய்களை கையாள்வதற்குன்னு ரெண்டு பெண் காவலாளிகளை நியமனம் பண்ணியிருக்காங்க. கவிப்பிரியா 25, பவானி 26. இந்த ரெண்டு பெண் போலீஸார் இப்போது பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்காங்களாம். 6 மாத பயிற்சிக்கு அப்புறமா தான் குற்ற சம்பவங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்களாம். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள செல்லம் நகரை சேர்ந்தவங்க தான் கவிப்பிரியா. பிஎஸ்சி இயற்பியல், பிஎட் பிஏ இந்தி, அது மட்டும் இல்லாம மனித வளத்துல டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. காவலர் பவானி தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க பிஏ ஆங்கிலம் இலக்கியம் முடிச்சிருக்காங்க. கோவை காவலர் பயிற்சி பள்ளியில் தான் ரெண்டு பேருமே பயிற்சி பெற்றிருக்காங்க. அப்போது கோவை நகர ஆயுதப்படை பிரிவில் பணியாற்ற வந்த நிலையில தான் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி காவலர் கவிப்பிரியா சொல்லும் போது, நான் இந்த பயிற்சியில் இருந்தப்போ எனக்கு செல்ல பிராணிகளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோவை மாநகராட்சியில் உள்ள துப்பறியும் நாய்ப்படை மற்றும் நாய் பயிற்சி மையத்தை சேர்ந்த ஒரு குழுவினர் மோப்ப நாய்களை வரவழைச்சு அதோட திறன்களை காட்டும் போது அது மேலே இருந்த ஆர்வம் எனக்கு அதிகமாகவே ஆகிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் துப்பறியும் நாய்களை கையால் நீங்கள் விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் அதிகாரிகள் கேட்கும் போது என்னோட விருப்பத்தை தெரிவிச்சனால என்ன இந்த பிரிவில் போட்டாங்க. அதே மாதிரி பவானி கிட்டையும் கேட்ட போது அவங்களும் அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சனால எங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த பிரிவில் போட்டாங்க. பவானி 2022 ஆண்டுல தான் காவல்துறைக்கு சேர்ந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்னாதான் பயிற்சி பெற்றோம் அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சியாக அவங்க தெரிவிச்சுக்கிட்டாங்க. நாய் பயிற்சி மையத்தில் பெண் காவலர் கவிப்பிரியாவுக்கு மோப்ப நாயான வில்மாவிற்கும் பயிற்சி அளிச்சுட்டு வர்றாங்க. வில்மாவோட வேலை என்னன்னா குற்றம் மற்றும் கொலை குற்றவாளிகளை கண்டறியும் நாயாகவும் செயல்படுது. அதே மாதிரி பெண் காவலர் பவானிக்கு மோப்ப நாயான மதனாவிற்கும் பயிற்சி அளிச்சுட்டு வர்றாங்க. ஸோ மதனாவோட முக்கியமான வேலை என்னன்னா போதைப் பொருட்களை கண்டறியும் பணியாக ஒரு நாயாக அது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே மே 1 தேதியிலிருந்து தான் பயிற்சி அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கோவை மாநகராட்சி காவலாணையர் வி பாலகிருஷ்ணன் சொல்லும் போது, ஆண் காவலர்கள் மட்டும்தான் துப்பறியும் நாய்களை கையாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ பெண் காவலர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கவிப்பிரியாவையும் பவானியையும் தேர்வு செஞ்சு மோப்ப கையாள்வதற்கு நியமனம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதிவிரைவு படையிலும் 3 பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு.